வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் இந்த இம்மோர்டல் பேட்ஆஸ் ஹல்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு ஹல்கை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு பார்க்காம சாஸ்கோச்சு அடி பொல பொலன்னு பொழந்துட்டு அப்புறம் தான் ஒரு உண்மையை தெரிய வருது. அந்த ஃப்ரெண்டோட உடம்புல இருந்தது ஹல்கே பார்த்து பயப்படக்கூடிய அவருடைய அப்பாவோட ஆன்மா. அந்த ஆன்மாவை யாரோ ஒருத்தன் நரகத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கான். யார் அவன்? படைச்சவன் ஒருத்தர் இருந்தால் அடிக்கிறவன் ஒருத்தர் இருக்க தானே செய்யணும். அவன் ஏன் ஹல்கை தோர்த்துறான்? அவனுக்கும் ஹல்குக்கும் என்ன சம்மந்தம்? த பேட்ஆஸ் ஹல்க் பார்ட் 3 ஆரம்பிச்சிடலாம். என் பேர் ப்ரூஸ் பேனர். பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் செத்துட்டேன், ஆனால் என்னால் கத்துறதை மட்டும் நிறுத்த முடியல. பகல் நேரங்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஆனால் இரவானா அது ஹல்கோட நேரம். என் நண்பன் கூட சண்டை போட்டு 2 நாட்கள் ஆகுது, ஹல்க் இன்னும் வெளில வராமல் தான் இருக்கான். நிறைய பேர் அவனை முட்டாள்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவன் என்னோட புதுசாலி. என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, யார் போய் சொல்கிறாங்கிற எல்லா உண்மைகளும் அவனுக்கு தெரியும். கொஞ்சம் மேஜிக்கல் திங்ஸ், என்னால் அது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு இவர் டீ குடிச்சிட்டு எதிர்க்க பார்த்தா அந்த கண்ணாடியில் இவனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஹல்கா தெரியுது. ஹல்க் அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணுறான். இது ரொம்பவே புதுசாக இருக்குது. என் ரிஃப்ளெக்ஷனில் எப்போதுமே ஹல்க் இவ்வளோ கோபமாக இருந்ததில்ல. கடைசி அந்த சாஸ்குவாட்சை டிஃபீட் பண்ணுறதுக்கு அவனுக்குள்ளே இருக்க காமா ரேடியேஷன் மொத்தத்தையும் ஹல்க் உள்வாங்கிக்கிட்டான். பட் அந்த காமா ரேடியேஷன் கூடவே சேர்ந்து ஏதோ ஒன்று இவனு தெரிய வந்திருக்கேன் அப்படின்னு ஹல்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்ட, அவனுக்கு முன்னாடி இவனுடைய அப்பாவோட ஆன்மா நிற்குது. ஹல்க் அதை பார்த்து பயந்து அந்த ரிஃப்ளெக்ஷனை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வழக்கமாக ஹல்க் என் மூளைக்குள்ள இருக்கும்போது அவன் எங்கே போகணும் என்ன செய்யணும் சொல்லி நாம் அப்பப்போ பேசிப்போம், ஆனால் இப்போலாம் அவன் ரொம்ப பேசுறதில்ல, இரவு நேரங்களில் மட்டும் தானே வரான். அவன் என்னமோ சொல்ல வராங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. அதனால் என் பாடியை அவங்ககிட்ட நான் ஒப்படைக்க போகிறேன். கையில் பெண் இருக்கு, எதை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல, ஹல்க் உனக்கு தோன்றதை நீ எழுது அப்படின்னு சொல்ல இந்த பேனரோட கை மூவ் ஆகுது. பேப்பரில் ஏதோ கிறுக்கிட்டிருக்காரு. எழுதி முடிச்சிட்ட அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா ஹோம், வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹல்க் எழுதியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? வீடுன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பேனர் கன்ஃபியூஸ் ஆகிறான். அப்படியே ஆப்போசிட்டில் ஹல்க் திரும்ப வெளியில் வந்துட்டாங்கிற ஒரு உண்மை எல்லார் மத்தியிலுமே பரவலாக பேசப்படுது. நியூஸ் சேனல் எல்லா இடங்களிலுமே இதை கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மினிசோடா ஹாஸ்பிட்டலில் நடந்த இப்போ லேட்டஸ்ட்டான சண்டையில் நம்ம ஹல்க் மூலியமாக 4 பேர் இறந்துட்டாங்க. இதை பற்றின நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வந்துட்டுருக்கு, தொடர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸை போதுக்கு முன்னாடி பெட்டி ராஸ் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. பெட்டி ராஸால் இதை நம்பவே முடியல. இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. என் கணவர் ப்ரூஸ் பேனர் செத்துட்டாரு, அவன் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்துருப்பானே அப்படின்னு பெட்டி ராஸ் அழ. அந்த பெட்டி ராஸை யாரோ ஒருத்தங்க சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பெட்டி ராஸை மட்டும் இல்லை, ஹல்கோட சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே ஜென்ரல் 410 வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஹல்கை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமாங்கிற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் வேஸ்ட் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. காமா ரேடியேஷனை அவர் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஹல்கு மிஸ்டர் ஃப்ரைங்கிற ஒருத்தனை அடித்து தரைக்குள்ள புதச்சிட்டு வந்தார் ஞாபகம் இருக்கேன். அவனை புதுக்கி தோண்டி எடுத்து அவன் காமா சிக்னேச்சரை ரீட் பண்ண பார்க்குறாங்க. பட் இவங்க யாருக்குமே அது சுத்தமாக புரியல. ஏதோ பழங்காலத்து லாங்குவேஜில் எழுதியிருக்க மாதிரி இருக்கடா, ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. இதை நம்ம இப்போ ஒர்க் பண்ணோம்னா எப்படி 2-3 வருஷம் ஆகும் ஹல்கை கண்டுபிடிக்க? அதுக்குள்ள அவன் தப்பிச்சு வேறு ஒரு உலகத்துக்கே போயிடுவான். நம்ம ஹல்கை கண்டுபிடிக்கணும்னா அந்த சிக்னேச்சர் கூட லிங்க்கான ஒருத்தனால் மட்டும்தான் முடியும். நம்மளுக்கு ஹல்கே தேவை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஒன் ஆஃப் த ஹல்க் போதும். அமேடியஸ் ஜோ, ஜெனிஃபர் வால்டர்ஸ், ஷீ ஹல்க் அவங்களுடைய சிக்னேச்சர் இருந்தாலே போதும். ஆனால் ஒரு ஹல்கை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நம்மகிட்ட அவ்வளோ ஃபயர் பவரும் இல்லை. என்ன பண்ணுறது சீஃப் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹல்கு கடைசியாக சண்டை போட்டு அந்த சாஸ்குவாட்ச் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டேரெக்டாக ஆல்ஃபா ஃப்ளைட் சென்டர் பார்ட் அவெஞ்சர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாஸ்குவாட்ச் உடம்புல இருக்க அந்த காமா ரேடியேஷனை செக் பண்ணிட்டுருக்காங்க. லாங்கவுஸ்கி அண்ட் அவ கூட இருந்த ஜேர்னலிஸ்ட் மெக்கி ரெண்டு பேருமே இப்போதைக்கு அங்கே என்ன நடந்தது, ஹல்க் எப்படி வெளியில் வந்தான், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுக்கு சண்டை ஆரம்பிச்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க, என் கண்ணு முன்னாடியே இந்த பக்கம் லாங்கவுஸ்கி ரெண்டு சண்டை போகிற சின்ன பசங்களை தடுக்கிறதுக்காக போனான். பட் இவன் பக்கத்தில் போக போக அந்த சின்ன பசங்களோட கோபம் அதிகரிச்சுது. அதுக்கப்புறம் தான் அவங்க தெரியாதரமாக இந்த பக்கம் லாங்கவுஸ்கியோட கழுத்திலே குத்திட்டாங்க. இதுக்கு காரணம் நான் லாங்கவுஸ்கின்னு சொல்ல வரல, பட் ஹல்க் பேசினதை வச்சு பார்க்கும்போது இவன் உடலை வேற ஒருத்தன் யாரோ கண்ட்ரோல் எடுத்திருக்கான். அது கண்டிப்பாக டான்ட்ராக் இல்லை, அதே மாதிரி வேற ஏதோ எனக்கு தெரிஞ்ச கெட்ட ஆன்மாக்களும் கிடையாது. இது யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு நிழல். தரைப்பகுதிக்கு கீழே அந்த நிழல் மறைஞ்சிருக்கு. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவு இருக்க தானே செய்யும், பிறப்புன்னு இருந்தா இறப்பு இருக்கும். அந்த இறப்பே இதுதான், த ஒன் பிலோ வால். இதை கேட்ட ஜேர்னலிஸ்ட் மிஸ் மிக்கி, என்னடா பேயெல்லாம் கட்டுக்கதையாக சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி நம்புறது? 4 உயிர்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருக்கேன், பேய் தான் உங்கள் 4 பேருமே கொன்னுச்சுனால பதில் சொல்ல முடியுமா, விட்னஸ் கொடுக்க முடியுமா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுது மிக்கி, நல்லாவே புரியுது. எல்லாரையும் இடத்த காலி பண்ணுங்க, நான் கூட தனியாக பேசணும் அப்படின்னு நம்ம கேப்டன் மார்வல் இப்போதைக்கு சாஸ்குவாட்ச் கிட்ட என்ன நடந்துச்சு, எப்படி இந்த பக்கம் ஹல்க் அவனை தூக்கடிச்சாங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கறதுக்காக உள்ள வந்துட்ருக்காங்க. ஆல்ஃபா ஃப்ளைட் சென்டரோட புது கேப்டன் அண்ட் அவெஞ்சர்ஸோட கேப்டனாகவும் இப்போதைக்கு கேப்டன் மார்வல் தான் இருக்காங்க. நம்ம லேட்டஸ்ட்டாக ஜென்ரல் 14 கிட்ட பேசி தான் வரேன், அவர் உன்னை கொல்ல சொல்கிறாரு. வெல் அஃப்கோர்ஸ், நீ நிஜமாலே குற்றவாளியாக இருந்தால் உன்னை கொல்ல சொல்கிறாரு, பயப்படாத, அதை நான் கண்டிப்பாக செய்ய போகிறதில்லை. ஐ மீன் மற்ற டைமில் இதாக கண்டிப்பாக தான் நான் செஞ்சுருப்பேன், ஆனால் இப்போதைக்கு நீ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹல்க் அவனை தான் தேட ஆரம்பிக்கணும்.
உன்னிட்ட அந்த காமா சிக்னேச்சராக ஆல்ஃபா ஃப்ளைட்டில் லோட் பண்ணியாச்சு. தொடர்ந்து ஹல்கோட அந்த சிக்னேச்சர் கூட மேட்ச் ஆகுதான் தேடிட்டுருக்கோம். பேனர் எதுக்கு புதுப்பு எடுத்துக்கிட்டா சாஸ்காச், உன்னை காப்பாற்றிடலாம் கவலைப்படாத, என் டீம் கண்டிப்பாக பேனரை பிடிப்பாங்க நம்பிக்கை இருக்குது. பக்கத்தில் இருந்தவர், மேம் டீம்னு சொல்கிறீங்க, ஹல்கோட பவர் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சாஸ்காச் உதவி இல்லாமல் ஆன்டி ஹல்க் இல்லாமல் எப்படி நீங்கள் ஹல்கை பிடிப்பீங்க அப்படின்னு கேட்க கேப்டன் மார்வல், உண்மைதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு ஹல்கை பிடிக்கிறது கஷ்டம், பட் என்கிட்ட இன்னொரு டீம் இருக்குது அப்படின்னு கேப்டன் மார்வல் சிரிச்சுக்கிட்டே அங்கே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் பேனர், இந்த ஹல்க்கு பை போல் வீடுன்னு எழுதுனா, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, இப்படியே ஒவ்வொருத்தங்கிட்ட லிஃப்ட் கேட்டு எப்படியாச்சும் அங்கே போய் சேர்ந்துடலாம், எங்கே போகிறதுன்னு தெரில, ஸோ லிஃப்ட் கேட்டே போவோன்னு சொல்லி நடு ரோட்டில் தனியாளாக நடந்துட்டுருக்காரு. பின்னர் ஏதோ வண்டி வர மாதிரி லைட் எரியுது, இவங்கிட்ட லிஃப்ட் கேட் அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து அந்த வெளிச்சம் ஹல்கோட அந்த உடம்பு சூடாக்குது. இது கார் இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம கேப்டன் மார்வல் வந்து நிற்கிறாங்க. ஹலோ ப்ரூஸ். கேரன், நீ வருவன் நான் நினச்சி பார்க்கல, நான் உயிரோட வந்துட்டப்புறம் அவெஞ்சர்ஸ் என்னை தனிமையில் விட்டுட்டாங்க, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன், இப்போ தேடி வந்துட்டீங்களே. உண்மைதான் ப்ரூஸ், நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்க, உலகத்தை காப்பாற்றியிருக்கேன், அது ஹல்க்குக்கு நிறையவே டைம் கொடுத்தது, ஆனால் இப்போ டைம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிட்ருக்குல்ல, ஹல்க் எங்கள் கூட வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம கேப்டன் மார்வல் தன்னுடைய அவெஞ்சர்ஸ் டீமை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த புது அவெஞ்சர்ஸ் டீமில் கேப்டன் அமெரிக்கா, ஜெனிஃபர் வால்டர்ஸ், தோர், கோஸ்ட் ரைடர், டிச்சாலா பிளாக் பேந்தர் அண்ட் ஹல்க் பஸ்டரோட நம்ம அயன் மனுமே கேப்டன் மார்வல் தலைமையில் இறங்கியிருக்காங்க. தன்னை பிடிக்க அவெஞ்சர்ஸ் வந்திருக்கிறது ஒரு பக்கம் இவருக்கு வருத்தத்தை கொடுத்துருந்தாலும், அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஜெனிஃபர் வால்டர்ஸ் நம்ம ஷீஹல்க்கை பார்த்த உடனே ப்ரூஸ் பேனர், ஜென்னு நீயமா, ஐ எம் டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்ல ஜென் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. டிசப்பாயிண்டடா, நீ டிசப்பாயிண்டடா, உன்னால் நான் செத்துருப்பேன் ப்ரூஸ், நான் கோமலாக இருந்தேன், கண்ணு மூச்சு பார்த்தா நீ செத்துட்டேன்னு சொல்கிறாங்க, நீ செத்துட்டியா, எப்படி என்னால் நம்ப முடியும், அப்புறம் தான் நீயா உன்னை கொண்டுகிட்டேன்னு தெரிய வந்துச்சு, ஹாக்கை கிட்ட அம்பு விட்டு சாவடிக்க சொல்லியிருக்கனே, நீ எவ்வளோ எவ்வளோ கோவமாச்சு, எவ்வளோ கோவமாச்சு தெரியுமா எனக்கு, உன்னை பார்க்க உன்னை காப்பாற்ற என்னால் அங்கே இருக்க முடியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லி ஷீஹல் தன்னுடைய அந்த கண்ட்ரோலை மீறி வெளில வர இந்த பக்கம் தோர், செல்லாம் கொஞ்சம் அமைதியாரு, ஒரு ஹல் கூட சண்டை போட வந்ததுக்கு ரெண்டு ஹல் கூட சண்டை போட வச்சிடாதீங்க அப்படின்னு ஜென்ஃபர் வாட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இத்தனை பேர் கரெக்டாக வந்தீங்களே, இரவு நேரத்தில் வந்திருக்கீங்க, நைட் டைம் ஹல்கோட டைம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ப்ரூஸ் பேனர் சமாளிக்க ட்ரை பண்ணும்போது கேரல் டான்வர்ஸ், வெல் அதுங்களுக்கு தெரியும், ஆனால் நீ செத்தா தானே ஹல்க்கு வெளில வருவான், இப்போ நீ உயிரோட தானே இருக்க ப்ரூஸ், அமைதி எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்ல, ப்ரூஸ் இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க கேப்டன், தட்ஸ் மை சீக்ரெட், ஐ எம் ஆல்ரெடி டெட். ஏ எப்படி சின்ன பையன் விளாட்ற பத்தியா, விளையாடுறது போதும் குட்டி, பொம்மை எல்லாத்தையும் விடு, இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு ஊருக்கு ஒதுக்கப்புறமா வீட்டில் தங்கியிருந்த ரெண்டு பேர் தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளில ஓடி வந்துட்டுருக்காங்க. எதுக்குப்பா இவ்வளோ சீக்கிரமாக ஓடிட்டுருக்கோம், இவங்க தேவையான எந்த ஒரு பொருளையுமே நான் எடுக்கல அப்படின்னு குழந்தைகள் சொல்ல, வெல் நம்மளுக்கு க்ரீன் அலர்ட் வந்திருக்கு, இது வந்தால் கண்ணை மூடிட்டு ஓட சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் வெளில வந்திருக்கோம், இருங்க நான் வீட்டை மூடிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்டாட்டி திரும்பி பார்க்க, வீட்டு மேலே ஒரு பயங்கரமான கார் வந்து லேண்ட் ஆகுது. சின்ன பையன் திரும்பி பார்த்து, எப்பா காருக்குள்ள எவ்வளோ ஒருத்தன் எலும்பா உட்காந்து எரிஞ்சிட்ருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கே புரியுது, கோஸ்ட் ரைடரை அவனுடைய காரோட தூக்கி இந்த பக்கம் நம்ம ஹல்க் அதை பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரம் எரிஞ்சிருக்காரு. உடனே நியூஸில் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு நம்ம ஹல்க்கை எதிர்த்து நின்றுட்டுருக்காங்க, மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு, சுற்றி ஏகப்பட்ட சின்ன சின்ன வீடுகள் இருந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரலை, ஆர் அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் ஆபத்து இல்லை அப்படின்னு நியூஸை ரிப்போர்ட் பண்ணிட்டு போதே இந்த பக்கம் ஹல்க்கு தோரோட மூஞ்சில் ஒரே குத்து, தோரோட கடவாப்பல் கலண்டு வந்துருச்சு, தோர் ஒரு நிமிஷம் நாக் டவுன் ஆகிட்டாருங்க. ஓடினின் பெயராலே அப்படின்னு தன்னுடைய பவர் அவர் யூஸ் பண்ண வரும்போது, என்ன உங்கள் அப்பா வரமாட்டேங்கிறானா அப்படின்னு ஹல்க் திரும்ப தோரை அடிக்க வர அந்த அடியை இந்த பக்கம் கேப்டன் தன்னுடைய அந்த ஷீல்டு மூலிமா தடுக்கிறாரு. பாரு கேப்டன் ஹைட்ரா தானே, நீ உன் தலையை வெட்டி எரிஞ்சா அந்த இடத்துல ரெண்டு தலைகள் முளைக்குமா பார்த்துடலாமா அப்படின்னு சொல்ல, டேய் அது நான் கிடையாதுப்பா, நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேப்டன் எப்படியோ ஹல்கை பேசி சமாளிக்க ட்ரை பண்ண, விடுங்க கேப்டன் இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பிளாக் பேந்தர் இப்போதைக்கு ஹல்கோட மூளைக்குள்ளே போய் ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமான்னு தன்னுடைய நெக்ரோமான்சி பவரை யூஸ் பண்ணுறாரு. ஹல்க்கு கொஞ்சம் வழியில் கதற பின்னாடியே நம்ம ஹல்க் பஸ்டர் ஆர்மல் அயனன் வந்து, இவனை முடிஞ்ச இப்படியே சமாளிச்சிடணும், நம்மளுடைய உண்மையான ப்ராஜெக்ட் ஹீலியூஸ் அவன் மேலே யூஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன், அமைதியாக தூங்கிடுறா ராஜா அப்படின்னு தன்னுடைய சக்திகளை ஹல்க் மேலே யூஸ் பண்ணி அவனை நாக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹல்க் பஸ்டர் வச்சு தோக்கடிக்க இவர் ஒன்றும் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் ஹல்க் கிடையாது, இந்த டெபிள் ஹல்க், அத்தனை அவெஞ்சர்ஸ் எதிர்த்து நின்னாலும் ஒண்டியாலாம் இத்தனை பெரியமே சமாளிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அடிப்பட்டு கீழே வந்து தான் நம்ம தோரை நம்ம கேப்டன் தூக்கிக்கிட்டே உடனே இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம தோர் அவன் வழக்கத்தோட ரொம்ப பலசாலியாக இருக்கான், மனிதனோட ஆன்மாக்களை பொய்களை அவனால் நுகர முடியுது அப்படின்னு சொல்லும்போது கேப்டன், பொய்களை யாராலுமே ஸ்மெல் பண்ண முடியாது தோர், உனக்கு தலையில் அடிப்பட்டத்தில் ஏதோ கன்கஷன் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், சரியாயிடும் வா போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தோர், வெல் உனக்கு நான் சொல்ல வர்றது புரியல, உன் உலகத்தில்
டெஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் காமா எனர்ஜியை வச்சு ஏதோ பயங்கரமான ஒரு மிருகத்தை உருவாக்கியிருக்கீங்க. அரக்கனின் மறு உருவத்தையே உருவாக்கியிருக்கீங்க. அரக்கனுங்கிற பேரை கேட்டோடனே ஹல்க் சிரிச்சுக்கிட்டே, அரக்கன் அரக்கன் ஹல்க் தி டெவில் ஹல்க், நல்லா இருக்கே, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் ஹல்க் பஸ்டர் ஆர்மரை பாட் பாட்டாக பிரித்து மேய ஆரம்பிக்கிறாரு. யாராலுமே டெவில் ஹல்க்கை சமாளிக்கவே முடியல. ஹல்க் பஸ்டரோட கைகளை உடைச்சி அதை நசுக்க ஆரம்பிக்க பின்னாடி வந்த நம்ம பிளாக் பேந்தர், பேனர் நான் சொல்கிறது கேட்குதா உனக்கு? அவன் நண்பன், உன் நண்பனையும் கொல்ல பார்க்குற, நீ விடு அவனை அப்படின்னு சொல்லி எகிரி அடிக்க வர, நண்பனா இது எது உனக்கு உண்மையை சொல்லுண்டா அப்படின்னு உடச்ச அந்த ஹல்க் பஸ்டர் கையை வச்சு இந்த பக்கம் பிளாக் பேந்தர் ஒரேடி. பிளாக் பேந்தர் உடம்புல இருக்க அந்த வைப்ரேனியம் ஆர்மர் ஓவர்லோட் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் பிளாக் பேந்தரை நாக் டவுன் பண்ணிடுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம டோனி ஸ்டாக் ஆத்தி இதான் தான் சான்ஸ், உடனே எஜெக்ட் பண்ணுறா எஜெக்ட் எஜெக்ட்னு சொல்லி தன்னுடைய எஜெக்ட் மெக்கானிசம் ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலிமா அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. ஹல்க் பஸ்டர் ஆர்மர் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆனாலும் அது கூட இந்த பக்கம் ஹல்கை தடுத்து நிறுத்தலாம். டோனி இப்போதைக்கு ஸ்பேஸை நோக்கி பறந்துட்டுருக்காரு. காய்ஸ் இவனை சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணலை. நம்மக்கிட்ட இருக்க அந்த பலம் வாய்ந்த சக்தியை இறக்கிட வேண்டியதுதான். ப்ராஜெக்ட் ஹீலியோஸை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இது மட்டும்தான் ஹல்கை நிறுத்தும். கேப்டன் மார்வல் சுற்றி இருக்க எல்லாருமே கிளியர் படுங்க, எல்லாருமே பத்திரமா ஆல்ஃபா ஸ்டேஷன் கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல கேப்டன் மார்வல் அந்த வேலையை ஆல்ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மக்களை கிளியர் பண்ணியாச்சு, ஆனால் அவங்களுடைய வீடுகள் பிஸ்னஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் அமெரிக்கா, கேரல் சொல்கிறது கரெக்டு தான், ப்ராஜெக்ட் ஹீலியஸை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுப்போம், என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது, அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தோர் அங்கேருந்து கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு போக தோர் தடுமாறிக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சா போதும், நான் ஹீல் ஆகிட்டு அவங்க கூட சண்டைப்படுவேன் அப்படின்னு சொல்ல கேப்டன், வெல் நீ சண்டைப்படுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது, எல்லாருமே இடத்த விட்டு காலி படுங்க, ஜென் உனக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஜெனிஃபர் வால்டர்ஸ் ஷீ ஹல்கா மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹல்க ஒரே குத்து, ஹல்க் ஸ்மாஷன் சொல்லி ஜெனிஃபர் ஹல்க போட்டு பொர்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஹல்காவோ அடியை தாங்கி, நீ கோபமா இருக்கிறது எனக்கு புரியுது, புரூஸ் பேனர் என்னென்னலாம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சானோ அதுடைய உருவம் தான், ஜெனிஃபர் வால்டர்ஸ் என்னென்னலாம் ஆகணும்னு நினைச்சாலோ அப்படிதான் நீ இருந்த, ஆனா இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மாறிட்டோம்ல ஹல்க் அப்படின்னு சொல்ல ஷீ ஹல்க் ஒரு நிமிஷம் நில தடு மாதிரி, நான் உன்ன மாதிரி மாட்டேனா, நான் ஹல்க் கிடையாது அப்படின்னு தான் கண்ட்ரோலில் இழக்க இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ண டெபிள் ஹல்க்கு ஷீ ஹல்க்கு ஒரே குத்து 2 கிலோமீட்டர் உயரத்துக்கு போய் அவ கீழே விழுறா. இதை பார்த்தா கேப்டனு, ரைட்டு, இதுக்கப்புறம் நம்மகிட்ட வேறு எந்த ஒரு பிளானுமே இல்லை, டோனி உன் ப்ராஜெக்ட் ஹீலோஸை இறக்கு அப்படின்னு சொல்ல டோனி 10,000 அடி உயரத்தில் ப்ராஜெக்ட் ஹீலோஸுங்கிற ஒரு மிகப்பெரிய லேசர் பீமை கண்ட்ரோல் எடுக்கிறாரு. காய்ஸ் ஐ மீன் பொசிஷன், இது வேலை செய்யணும்னு எல்லாருமே கடவுளை வேடி கேட்க, ஏன்னா அது ஒன் ஷாட் வெப்பன், 2 முறை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வெப்பனை ஃபயர் பண்ண முழு லேசர் எனர்ஜியுமே இப்போதைக்கு ஹல்க் மேலே வந்து விழுது. அதை சுற்றி இருக்க எல்லா பொருட்களுமே இது பொசுக்கி நாசமாக்குது. நல்ல வேலை உள்ள இருந்த நிறைய மக்களை கேரல் டன்வஸ் பத்திரமா கூட்டு போயிட்டாங்க. உள்ள இருக்க அந்த சின்ன பையன் கேரல் கிட்ட போய், நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்ல, வீடே உன்னை விட்டு போயிடுச்சு, இல்லை நீ வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குற அப்படிங்கிற மாதிரி எப்படியும் அந்த சின்ன பையனை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஹல்கை பார்க்க அவர் தரையோட தரையா எலும்பும் தோலுமா இறந்து கிடக்கிறாரு. தோர் கேப்டன் அமெரிக்கா டோனி ஸ்டாக் அண்ட் டிச்சாலா சுத்தி நின்று, இங்க செத்து கிடக்கிறது புரூஸ் பேனர் மட்டும்தான், எப்போ வேணால் ஹல்க் எழுப்பி வரலாம் அப்படின்னு சொல்ல நம்ம டோனி, உண்மைதான், அதனாலலாம் போன முறை யூஸ் பண்ண அந்த லேசர் எனர்ஜியை விட இப்போதைக்கு நான் ஹார்ட் லைட் அந்த யூவி லைட்டுமே சேர்த்து கொடுத்துருந்தேன், எப்படியும் ஹல்க் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான லேசர் இது, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல நம்ம பிளாக் பேந்தர், ஹல்க் இந்த முறை யாருடைய பேச்சையுமே கேட்காத கட்டுக்கணக்காத காலையாட்டம் ஓடிட்டு இருந்தான், ரொம்ப பலசாலியாக மாறிட்டான், வைப்ரேனியம் எனர்ஜியவே அவன் ஓவர்லோட் பண்ணிட்டான்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு என்னமோ இது டெம்பரவரியாக தான் தோணுது, ஏதோ தப்பாக நடந்தது கேப்டன், ஹல்க்கு திரும்ப வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பிட்டுறாரு. இந்த பக்கம் ஜெனிஃபர் வால்டர் ஷீ ஹல்க் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவங்களுக்கு அடிப்படாமல் ஓரமாக சேஃபாக தான் இருக்காங்கிற உண்மையை இந்த பக்கம் டோனி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எல்லாருமே இப்படி சாவுற நிலைமைக்கு புஷ் பண்ண இந்த ஹல்க்கை நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம், இப்போ இவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் அவஞ்சசால என்ன பண்ணியிருக்க முடியும், கவர்மெண்ட்டோட பேச்சா அவஞ்சசால கூட மீற முடியாதுல, அதனால தான் உன்னை செக்ரட்டரி ராஸ் அவருடைய கட்டுப்பாட்டில் வைக்க சொன்னாங்க, அவர் டேரெக்டாக உன்னை எங்ககிட்ட அனுப்பிச்சிட்டாரு, இவ்வளோ ஈஸியாக ஹல்க் என்கிட்ட வரவானே எதிரே பார்க்கல, இப்படி இருக்கிறது உனக்கு சுகமாக இருக்கா, வெல்கம் டு த ஷேடோ பேஸ் பேனர், பயமாக இருக்கா, இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பக்கம் ஹல்க் கதறாரு. திரும்பி பார்த்தா ஹல்கை தலை கை கால் இதயம் சொல்லி வெட்டி வெட்டி பாட்டில் அடித்து வச்சுருக்காங்க. முழுசாக இருந்தால் தாண்டா சண்டைக்கு வருவேன், பாட்பாட்டாக இருந்தால் எப்படி உன்னால் சண்டை போட முடியுங்கிற மாதிரி யோசிச்சு அடைச்சி வச்சுருக்காங்க போல. ஷேடோ பேஸில் 40 தலைமையில் ஹல்கோட உடலை பாட்பாட்டாக வெட்டி வச்சுருக்காங்க. இவர் எப்படி ரிட்டர்ன் வர போகிறாரு, ஹல்கை யார் காப்பாற்றுவா, ஹல்கே இதெல்லாம் பண்ணுறான், ஹல்கோட கோபத்தை யாரால் தணிக்க முடியும், தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கும் இம்மோர்டல் ஹல்க் பிடிச்சதா மறக்காம இந்த லைக் பட்டனை ஹல்க் மாதிரியே அடித்து நொறுக்குங்க. நான் உங்களை அத்தனை நல்ல ஒரு ஆசமான வழியில் மீட்பட்டு நேரத்திற்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வாட் எ